Hi, hello everyone. Ida ungala oda favorite ana Cringe with Comali. Sponsored by Murthy Mookupodi. Co-sponsored by Mallika Mavu Kadai, Armugam Tea Stall. And Ponraj Puliyangottai. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பழைய போட்டியாளர்களையும் புதிய போட்டியாளர்களையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு புதுவிதமான கிரின்ஜ் பண்ண போறோம். சோ நம்ம செஃப்ஸ் ரெண்டு பேரும் ரெடியா இருக்காங்க. கண்டெஸ்டன்ட் அண்ட் கோமாளிகள் எல்லாம் உள்ள இருக்காங்க. சோ வாங்க நம்ம ஷோக்குள்ள போலாம். ஐயோ பாத்தீங்களா, அடுத்த அஸ்வின் தான் செலக்ட் பண்ண வரப்போறா. எப்படியாவது என்னை செலக்ட் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அஸ்வினி எப்படியாவது செலக்ட் பண்ணியா? இதில் இதில் போகல்னு போட்டிருக்கு. இதை எடுத்தால் யார் வருவான்னு தெரியலையே. சஸ்பென்ஸாக இருக்கே. ஓகே, இதில் கிரிஞ்சாங்கின்னு போட்டிருக்கு. இதை எடுத்தால் யார் வருவா? யாரா இருக்கும்? வேணாம் வேணாம், நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் பலான்னு போட்டிருக்கு. இதை எடுத்துருவோம். ஓகே, நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சார் சார், உங்களை என்ன செலக்ட் பண்ணுறதுன்னா என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார், நீங்களும் மேடமும் சேர்ந்தாத்தான் டிஆர்பி எகிருது, மக்களும் விரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் தேவையில்லாமல் அந்த பாலா பேரை செலக்ட் பண்ணால் யார் பார்க்குறது? அப்படி சொல்லல, ஏதாவது ஒரு தடவை பண்ணால் அது வந்து கேஷுவலாக இருக்கும், பேர் கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அதே மாதிரி பண்ணால் நல்லா இருக்காது இல்லை டேரக்டர் சார்? அதுதான் இப்படி தனியாக இருந்தால் உங்களை யார் பார்க்குறது? இந்த மாதிரி வந்து தான் உங்களை பார்த்தா தான் உண்டு. நான் அழுத்தம் சொல்கிறேன். அப்படியா? இப்போ நடிப்பு மட்டும் பாருங்க. எப்படின்னா ஐயோ, எதுவுமே எல்லாமே சஸ்பென்ஸாக இருக்கு. ஓகே, இந்த கிரிஞ்சாங்கின்னு போட்டிருக்கு. இதையே எடுப்போம், யார் வரான்னு பார்ப்போம். காதல் கண் கட்டுதே, கவிதை பேசி கை தட்டுதே, ஆசை முள் குத்துதே, அருகில் போனால் தேன் சொட்டுதே, பறவையாய் திரிந்தவள் இறகு போல் தரையிலே விழுகிறே, இரவிலும் பகலிலும் என்னடா அது, ஒரு ஒருத்தனுக்கும் பத்து பத்து நிமிஷம் இன்ட்ரோஸ் அங்கே வச்சு போட்டாயினா நம்ம தான் என்னைக்கு உள்ளே போகிறது, ஷோவை முடிச்சு வீட்டில் போய் சாப்பிட்டு படுக்கிறது, என்னடா அது? அவங்க தான் பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஆமாம், பெரிய இந்த பேமெண்ட்டு. ஐபிஎல்ல விராட் கோலி கொடுக்குற மாதிரி 16 கோடி தூக்கி கொடுக்க போகிறாங்க. ஆனால் ஏன்டா இந்த அஜய் டிவி கொடுக்குற 5000 பேமெண்ட்டுக்கு நம்ம லூஸ் மாதிரி அடிக்க தெரியணுமா? என்னங்கடா நீ படி ஒரே நேரத்துல காமெடி பண்ணி அந்த கம்பெனிக்கு விளம்பரமும் இப்பெல்லாம் காமெடி பண்ணியிருந்தாங்க. 4 நாள் ஷோவை க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க பாத்துங்க. கொடிக்கட்டி பறந்த ஷோ சார், கொடூரமா காமெடி பண்ணா என்ன விளங்குமா? என்ன சார் நீங்க ஆள் எடுத்துருக்கீங்க? அதுக்குதான் சார் சுமார் சிங்கர்ல இருந்து ஒரு சூப்பர் பையன் இறக்கிருக்கேன் சார். தரமான காமெடி பண்ணுவாப்ல, வர சொல்லுங்க. தம்பி வாப்பா வாப்பா வாப்பா. தம்பி பேர் என்ன? என் பேர் கேட்டுக்கலாம் சார். ஆமா, என் பேர் கேட்டுக்க. என் பேரு சரத் சார். இல்ல சார், என் பேர் வந்து ஐயோ நீங்க யோசிச்சு பாருங்களேன், என் பேர் பரத் சார். அப்படியா? சரி, ஏதோ காமெடி எல்லாம் பிரிச்சு விட்டுருக்கலாமே, எங்க பிரிச்சு விடுங்க. எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. நான் அழகா இருந்தேன்னா எங்க அப்பத்தாக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அஸ்வின், அப்பளமும் உங்களை மாதிரி நல்லா புசு புசு சூப்பரா இருக்கு. வாங்க சார். என்ன அஸ்வின், அப்பளம் பொறிக்கிறீங்க போல. யார் அதிக அப்பளம் பொறிக்கிறாங்களோ அவங்க தான் டாஸ்க் கூட வின்னர். ஓகே ஓகே, நான் பொறிச்சிருவோம். அஸ்வின் அஸ்வின் சார், இது கழுத மாதிரி கத்திக்கிட்டு இருந்தா எங்கடி சார் போ சார். அஸ்வின் கரண்டி வாய்க்கு விட்டுறேன். என்னப்பா பாரத் போயிட்டு இருக்கா?
வேலை கழிவுக்காரியா டாஸ்க்ல இருக்கேன்ல தம்பி, இது ஒரு காமெடிப்பா, அடிக்கும் போது சவுண்ட் வருதா அதை பார்த்து சிரிப்பாங்க, அதுக்கு தான். இதென்ன கை ஒட்டிருக்கு? ஆமா சார், ஃபெவிக் குவிக் வச்சு ஒட்டிட்டாங்க. இதுதான் எனக்கு டாஸ்க். அப்படியா, ஃபெவிக் குவிக் டாஸ்க். ஓகே, விளம்பரம் கரெக்டாக பண்ணியாச்சு. ஃபெவிக் குவிக், ஓகே. இப்போ என்ன சமைச்சிருக்கீங்க? தக்காளி சூப்பு. தக்காளி சூப்பா? எங்கடா தக்காளி வைக்கணும்? ஓ, தக்காளி சூப்பில் தக்காளி போடணும். அப்புறம் என்ன வண்டிக்காக போடுவாங்க? வேண்டாம், தெரியாது சார். என்னன்னு தெரியலையா? எந்த ஒரு காரணம்? நீ நான் வந்து காரக்குடி சார், நாங்க ரொம்ப ரிச்சா வாங்க போறோம். அதனால இதெல்லாம் பார்த்ததே இல்லை. ஏன்னா சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி கூட நீ பார்த்தது இல்லையாடா? பீஸா ஒண்ணும்ல, ஒரு அளவுக்கு தான் நடிக்கணும். ரொம்ப நடிச்சின்னு வை, அவன் கல்ல கொண்டு எடுத்துப்பான் ஆடியன்ஸ். புரியுதா? சரி, உங்களுக்கு வரேன். சமைக்கல, ஏதாவது காமெடி பண்ணுங்கன்னு சொல்லி. அப்புறம் காமெடி பண்ணல, அப்படி ஆச்சுன்னா அப்புறம் நான் என்ன வந்து? அது காமெடி பண்ணா ஓகே, கர்மத்தில் பண்ணிக்கிருக்க நீ. சரி, நீங்கள் சொல்லுங்கள். நல்லா காமெடி என்னடா தக்கு நேம் பக்கத்து திருப்பி விட்டா? இப்போ நான் ஒரு கம்பை வச்சு உடனே டப்பு டப்பு அடிப்பேன், மறுபடியும் டம்மு டம்னு சவுண்டு கேட்கும். அப்படி அவன் சிரிப்பான் இல்லை சார்? பழசு சார், ரொம்ப பழசா இருந்தாலும் பண்ணுவோம்டா. போட உறுப்பு காமெடி, பாடி ஷேமிங் அந்த மாதிரி சமைக்கிற பாத்தீரா? நல்லா சந்தன மாட்டுல சிந்தி மாடு மாதிரியே இல்ல சார். உங்க முந்தி எப்படி இருக்குமா? நல்லா முட்டை பப்ஸ் மூணு நாள் அழுகி விட்டோம் எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு ஊசி போன முந்தி சார். கஷ்டப்பட்டு சிரிச்சுக்கிறேன். இவ்வளவு சொல்றியே, நீ எப்படி தெரியுமா இருக்க? இந்த மூக்கு முடி போட்டு விளாடுக்குள்ள ஓன அது மாதிரி இருக்க. சமையெல்லாம் முடிஞ்சிச்சு, இப்ப எல்லாரும் பண்ண இந்த டிஷ் எல்லாம் வரிசையா டேஸ்ட் பாத்துருவோம். கிரிஞ்சாங்க டீம் இங்க வாங்க. என்ன அப்பல இது, எல்லாரும் மட்டமா இருக்கும். இது என்ன இப்படி இருக்கு, சுருங்கி சுருங்கி இருக்கு. இதுல வேற ஆயில் வேற அங்கே ஸ்டாக் ஆகி நிக்குது. கரும இது, இந்த அப்பளத்துக்குலாம் உங்களை எலிமினேட் பண்ணணும். சரி, இருந்து தொடங்க, நீங்க வேற ஸ்டார் கப்பல் ஆகி தொலைஞ்சிட்டீங்க. எங்கிட்ட இருந்து தொடங்க ஒரு மூலையா சார்? முடிஞ்சு முடிஞ்சு, எனக்கு தூக்க சொக்குது. நான் போய் தூங்கிட்டு இருக்கேன். போ, நீ பின்னாடி போ. சார் சார், நான் இதில் பூரா பார்த்துட்டேன் சார். ஒருத்தனை காமெடி பண்ணுற மாதிரி தெரில. இப்படியே போய்க்கிருந்தா சோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. நம்ம அடுத்து சமயக்கார வேலைக்கு தான் போகணும். பார்த்துக்கோங்க. ஏன் சார் கவலைப்படுறீங்க? என் மயம் பகல் இருக்கேன். ஆ, கூப்பிடுங்க. வராங்க. பகல் காமெடி ஒண்ணுங்க. காமெடியா? அதான் உடையப்பா. என்ன காமெடி உனக்கு? என்ன அப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? என்ன காமெடினா என்னவா சார்? காமெடி சார், என்ன பண்றீங்க சார்? டேய் டேய், இதே காமெடியை நீ ரெண்டு சீசனாக பண்ணிக்கிருக்க. இப்படியே பண்ணிக்கிறது வச்சுக்க, கத்திரிக்காய் நாடுக்கிற கத்தி எடுத்து ஓட்டி போடுவோம் ஒரே ஓட்டம். வேற ஏதாவது பண்ணுறான் பார்த்தீங்களே? மைனை மினி வடிவேலு ஆக்சனாக பிச்சு போடுவாப்ல. ஓ, அப்படியா? டே, ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறான். புதுசாடி குட்டி லேடி வாங்கி தரேன். சிரிப்பு இல்ல, வெறுப்பு தான் வரும். சிரிப்பு இல்லையா? நல்லா இதுவும் செட் ஆகினா பொம்பளை கட்டரசன் ஏதாவது கூப்பிடுங்க. பொம்பளை பின்னாடி திரிஞ்சு செல்லாம் லவ் பண்ணு, முன்னாடி சேடையை பிடிச்சி உரிக்கிறது, தூக்கி எடுத்துறது, அந்த மாதிரி காவல் பண்ணுறேன். அது பொம்பளை கண்டிச்சு நான் எங்கடா போறது? இல்லையா? இல்லையே, நாங்க தான் வேஷம் போட்டிக்கவா? அது நல்லா இருக்கு, கேவலமா இருக்கும். பொம்பளை பொம்பளை தான் அந்த பொம்பளை பொம்மை எடுங்க. பார்பிட்டால் இருக்கு, பண்ணு. பார்பிட்டா பண்ணி தொலை. சொல்லுக்குட்டி, மாமா எப்ப கண்டு சொல்லுங்க? மாமா உங்க ஹெல்ப் பண்ணவா சார்? இது வேலைக்கே ஆகாது. நான் சத்துல உள்ள சமயக்காரனா போறேன். நீங்க போய் ஏதாவது கடாவத்துல கோயில போய் சமைங்க, அவ்வளவுதான். ஆளை விடுங்க. ஆஹா, இந்த சொன்னான் தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன் செய்வனைய, எடுக்கிறேன். இந்த கிரிஞ்சு வித் கோமாளி ஷோவோட பார்ட் ஒன்னு இது. இனி வரும் காலங்கள்ல பார்ட் 2, பார்ட் 3 எல்லா வீடியோவும் போடுவோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வன்மங்கள் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல வந்து கக்கி விட்டுருங்க. அப்புறம் முக்கியமா செய்வினை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.